அவ்வளவுதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம தக்காளி சாதம் ஜம்முன ரெடி ஆயிடுச்சு Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி சாதம். தக்காளி சாதம்னா பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எப்படி செஞ்சாலும் ருசியா இருக்கும். இந்த தக்காளி சாதத்தை ரொம்ப சிம்பிளா செஞ்சு காட்ட போறேன். நம்ம சாதாரணமா வீட்ல சாதம் வைப்போம் இல்லீங்களா? அந்த ரைஸ்ல தான் செஞ்சு காட்ட போறேன். இதே மெத்தட்லயே பாஸ்மதி ரைஸ்ல வேணாலும் செய்யலாம். ஜீரக சம்பா ரைஸ்ல வேணாலும் செய்யலாம். இது எல்லாத்துக்கும் தண்ணி எவ்வளவு ஊத்தணுங்கறத நான் வீடியோக்குள்ள சொல்றேன். நம்ம இன்னைக்கு குக்கர்ல செய்ய போறோம். கொளையாம நல்லா உதிரி உதிரியா ரொம்ப ஃபாஸ்டா செய்யலாம். புரட்டாசி மாசமா இருக்கு. நிறைய பேர் கறி சாப்பிட்றத மிஸ் பண்ணுவீங்க. அதை பூர்த்தி செய்யறதுக்காக தான் இந்த தக்காளி சாதத்தை எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். தக்காளி சாதம் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேன். இப்ப தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். நெய் போறது ஆப்ஷனல் தான். ஸ்டார் மட்டும் மூணு போட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம அரை கிலோ ரைஸ்ல செய்ய போறோம். அதுக்கு தகுந்த மசாலா தான் நான் போடுறேன். ஏலக்காய் அஞ்சு போட்டுக்கலாம். சின்னதா மூணு பட்டை போட்டுக்கலாம். லவங்கம் அஞ்சு போட்டுக்கலாம். சோம்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா இப்போ செவந்துடுச்சுங்க. பெரிய வெங்காயம் ரெண்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கலாம். அடுப்பனல் மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டுங்க. வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நல்லா வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த தக்காளி சாதத்தை பொறுத்த வரைக்கும் பச்சை மிளகாய் மூணு போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா இந்த தக்காளி சாதம் வாசமே இருக்காது. ஏன்னா நம்ம நார்மல் ரைஸில் செய்கிறோம், அது கொஞ்சம் மசாலா நல்லா பிடிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. புதினா தலை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலை அரை கைப்பிடி போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி எல்லாம் இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. நாலு தக்காளி எடுத்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதுவும் இப்போ ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா பழமாக இருக்கணுங்க. ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு தக்காளி கணக்கு போட்டுக்கணும். ஒரு கிளாஸ் அரிசினா அது 250 கிராம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெறும் மிளகாய் பொடி 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய் பொடியிலேருந்து காரம் வராது, பட் நல்ல கலர் கொடுக்கும். உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நான் சொன்ன மாதிரி காரம் உங்களுக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. 3/4 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். மல்லிப்பொடி ரொம்ப கம்மியாக போடணும். அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப மசாலாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு மஞ்சள் பொடியும் வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுங்க. ஒரு சிலர் கரம் மசாலா போடுவாங்க, பட் இந்த சாதத்தை பொறுத்த வரைக்கும் போட வேண்டாம். ஏன்னா இப்போ நான் போட்டிருக்கிற மசாலாவுக்கு ஒரு சுவை இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ருசியாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரட்டுங்க. எண்ணெய் புரண்டு நல்லா மேலே வந்திருக்கு. இப்போ கிளறி கொடுங்க. பாருங்கள் இந்த தக்காளி எப்படி பார்க்கும் போதே தெரியுது போத போதுன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும், அந்த பச்சை மணம்லாம் போகணும். பாருங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கிட்டு எண்ணெய் மேலே வந்துருச்சு. இந்த தக்காளி சாதத்துக்கு இன்னும் ருசி ஊட்டுறதுக்கு பச்சை பட்டாணி இருக்குல்ல, தோல் உரிச்சிட்டு எடுப்போம் இல்லைங்களா, அதுதான் இது. ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். இருந்தால் போடலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இந்த பட்டாணி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால தான் இப்போ லாஸ்ட்டாக போடுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலரி கொடுங்க. இப்போ இதுவும் நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கிளறு கிளறி கொடுங்க. இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க. 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேங்க, அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி அளந்து வச்சுருக்கேன், அதுவும் இப்போ இதிலே ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உப்பு காரம் பாருங்கள், உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புளிப்பு பத்தலைனா கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். காரம் பத்தலைனா கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் நல்லா கொதி வருது. இப்போ ஒரு கிளறு கிளறி கொடுங்க.
சாப்பாட்டு அரிசியில் தான் இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் செய்ய போகிறேன். இது வந்து சோனா மசூரி, நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ கணக்கு. 20 நிமிஷம் ஊற வச்சு அலசி எடுத்திருக்கேன். தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியும் இதிலே போட்டுடலாம். இப்போ இதையும் நல்லா கிளறி கொடுங்க. இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் ஜீரக சம்பா அரிசியிலையும் வைக்கிறதா இருந்ததுன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நல்லா கொதி வந்துருச்சு. அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது 2 விசில் வரட்டுங்க. நீங்கள் என்ன அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து விசில் விட்டுக்கோங்க. இது சாப்பாடு அரிசிங்கிறதுனால 2 விசில். இதே நீங்கள் ஜீரா ரைஸ், பாஸ்மதி ரைஸ் போட்டிருந்தா 1 விசில் விட்டால் போதும். இப்போ இது 2 விசில் வரட்டுங்க. அவ்வளோதாங்க, 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். குக்கர் ஆவி போயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வாசனையாக இருக்குது. இப்போ இது கிளறி கொடுத்துருவோம். ஆஹா, உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. அப்படியே உடையாமல் மேலாமல் எடுத்து கொடுங்க. நீங்கள் எப்பயுமே மற்ற ரைஸில் வைக்கிறத விட நார்மலாக நம்ம வீட்டில் வைக்கிற ரைஸில் வச்சு பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. நம்ம நார்மல் ரைஸில் உதிரி உதிரியாக தக்காளி சாதம் சும்மா பிரியாணி கணக்காக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம தக்காளி சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பொலபொலன்னு இருக்குது. நார்மலாக நம்ம வீட்டில் வைக்கிற அரிசியில் வச்சது தான். அந்த மசாலாலாம் அப்படியே எப்படி கோட்டாக இருக்குன்னு பார்க்கவே உங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணுதில்ல. இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம். வா, செம்மையாக இருக்குங்க. சான்ஸே இல்லை, ரொம்ப அருமையாக இருக்குப்பா. எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த புளிப்பு காரம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா நாக்குக்கு சுருன்னு அப்படியே அந்த புளிப்பு இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி சாதத்தை அப்படியே சுட சுட சாப்பிடணும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்பையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அப்படியே குக்கரில் எல்லாம் போட்டு வைக்கிறது தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ப்ளீஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபரில் கேட்டிருந்தாங்க, அக்கா இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி சாதம் செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே நம்ம தக்காளி சாதத்தில் பூண்டு மட்டும் போட்டு செய்கிற தக்காளி சாதம் செஞ்சுருப்போம், அதுவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தக்காளி சாதத்திலே டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்கும். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான், பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். மெயின் காரணம் இந்த புரட்டாசி மாதத்தில் எதடா சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிற நேரம் நல்லா நாக்குக்கு ருசியாக சாப்பிட்ணும்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. அதுவும் நான்வெஜ்காரவங்களாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கறி சுவையே மிஞ்சிற அளவுக்கு இருக்கும் இந்த தக்காளி சாதம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you, bye bye, love you all.